ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே கவரியம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து காலியாக இருக்குது. அதில் நியூவாக செட்டப் பண்ணி ஃபிஷஸ் எல்லாம் விட போகிறோம், சரிங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் இந்த உப்புகாரம் வந்து ரொம்ப படியுதுங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. பின்னாடிலாம் கழுவிட்டேன், பின்னாடி சைடில். வீடியோ எடுக்கிறதுக்காக முன்னாடி மட்டும் கழுவாமல் வச்சுருக்கேன். கழுவிட்டு ஒரு ஃபிஷ்ஷு வாங்கிறதுக்கு முன்னாடி பிகினர்லாம் எப்படி செட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கே கொரியம். இன்றைக்கான வீடியோவில் அதான் முன்னாடி சொல்லிட்டேன் இன்ட்ரோவிலே, ஒரு நியூ டேங்க், அதாவது பிகினர் வந்து இப்போ புதுசாக ஒரு டேங்க் வாங்குகிறாங்க. இப்போ அவங்க செட் பண்ணணும்னா எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டேங்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்புக்கார பிடிச்சிருக்கு, அதை நான் க்ளீன் பண்ணுறேன். சைடில் ஃப்ரண்ட் பேக் அண்ட் சைட், ரைட் சைடில், லெஃப்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் நான் பின்னாடி திருப்பி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப உப்புக்காராகுது இந்த தண்ணியில், அது என்னன்னே தெரில. அது அப்படியே கை உள்ளே வச்சோம்னா அப்படியே திட்டு திட்டாக இருக்குது, அப்படியே டாட் டாட்டாக அப்படியே கட்டி கட்டியாக இருக்குது டேங்க் ஃபுல்லாக. அது எப்படி போக வைக்கிறதுன்னு தெரில. இல்லைன்னா அதுக்கு ஏதாவது லோஷன்லாம் ஊற்றுனா எனக்கு பயமாக இருக்குது, ஃபிஷஸ்லாம் இறந்துடுமோன்னு. அதனால் மந்த்லி ஒன்ஸ் போட்டு ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தேய்ச்சா தான் இந்த உப்புக்காரெல்லாம் போகும். நான் க்ளீன் பண்ணுற ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22-25-30 வரலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 25 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு எத்தனை வாட்டி தெரியுமா, ஒரு 4 வாட்டி டேங்க் கழுவிட்டேன். இப்போ வரைக்கும் பாதி தான் காலியாகிருக்கு. இந்த டேங்க் கழுவும் போது எவ்வளோ காலி ஆகும்னு தெரியல, சரிங்களா? நல்லா இருக்குது இந்த மாதிரி ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், கை வந்து நல்லா விசிபிளாக தெரியுது பார்த்திங்களா, கிளியராக விசிபிளாக தெரியுது பார்த்திங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2-3 வாட்டி தண்ணி போட்டு அலசணும். ஒரு ஜெக்கு இல்லைன்னா சின்ன வாளியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டேங்க் ஃபுல்லாக அலசிட்டு ஒரு 2-3 வாட்டி கழித்து இது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து இந்த டப்பாவில் வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி, இந்த ஆசிட் வந்து ஊற்றுனா ஃபிஷஸ்க்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. எதுக்கும் நம்ம 2-3 வாட்டி கழுவிப்போம். இந்த ஸ்க்ரப்பர் போட்டு தான் கழுவுனேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, தேய் 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 தேய்னு போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறமே நான் ஏஜ்டு வாட்டர் வச்சுருக்கேன், அது பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு. சரி, நான் டேங்க் ஃபில் பண்ணிட்டு காமிக்கிறேன். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெண்டு நாள் இல்லைனா ஒரு நாள் வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் விடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்கில் வந்து பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ், குட் பாக்டீரியாஸ்லாம் தேவை. ஒரு 2-3 ஃபுட்டு போட்டிங்கனாலே போதும், அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ்லாம் க்ரியேட் ஆகும். மோட்ரு இருந்தால் நல்லாயிருக்கும், என்கிட்ட மோட்ரு இல்லை, ஏர் பம்ப்பு. அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த குட் பாக்டீரியாஸ் வரணும்னா உங்கள் அக்வேரியம் டேங்கில் ஃபிஷஸ் இருக்கிறதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து நீங்கள் அந்த டேங்கில் விட்டாலே போதும். ஒரு கப்பில் சின்னதாக எடுத்து அந்த தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா போதும், பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்துடும். அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீடியோஸ் தொடர்ந்து போட பார்க்குறேன், சண்டே தவிர்த்து. நீங்கள் மூடி வச்சுருங்க டேங்கை மேலே. மூடி வைக்காமல் இருந்தால் மஸ்கிட்டோ லாரி வைக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் மூடி வச்சுருங்க. மூடி வச்சாலும் ஒரு சில நேரத்தில் மஸ்கிட்டோ லாரி வைக்கும். அது ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு விட்டுருங்க. அப்படியே மஸ்கிட்டோ லாரி இருந்தாலும் அந்த மஸ்கிட்டோ லாரி வந்து ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்ரும், சரிங்களா? இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி பிடிக்கணும், ஏன்னா கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5-3 இன்ச்கிட்ட வாட்டர் இல்லை. வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஊற்றணும். அப்புறமேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ஃபிஷ்ஷு விடுறன்றதை தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன். நம்ம சேனலில் சீப்ரா பில்டிங் வரப்போது இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.